இப்போ பொங்கல் 2022க்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற படங்களோட ரன் டைம் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம விதர்த்தோட கார்பன் இந்த படம் தேட்டரில் 1 hour 55 minutes கிட்டே ரன் ஆகுது. அடுத்து நம்ம சதீஷோட நாய்சேகர் இந்த படம் தேட்டரில் 2 hours 13 minutes கிட்டே ரன் ஆகுது. அடுத்து நம்ம சசிகுமாரோட கொம்பு வச்ச சிங்கம்டா இந்த படம் தேட்டர்ஸில் 2 hour 31 minutes கிட்டே ரன் ஆகுது. அடுத்து நம்ம அஸ்வின்குமாரோட என்ன சொல்ல போகிறாய் இந்த படம் தேட்டரில் 2 hours 30 minutes கிட்டே ரன் ஆக போகுது. அடுத்து நம்ம பிரபு தேவாவோட தேல் இந்த படம் தேட்டரில் 1 hour 55 minutes கிட்டே ரன் ஆக போகுது. அடுத்து ஒரு சின்ன மூவி மருதா இந்த படம் தேட்டரில் 2 hours 37 minutes கிட்டே ரன் ஆக போகுது. அடுத்து நம்ம லக்ஷ்மி மேனனோட ஏஜிபி இந்த படம் தேட்டரில் 1 hour 47 minutes கிட்டே ரன் ஆக போகுது. இந்த படங்களோட ரன் டைம் தான் இந்த அப்டேட். லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் எட்டர்னல்ஸ். இந்த படத்தை வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த எட்டர்னல்ஸ் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இது மார்வல் ஸ்டுடியோஸோட மூவி தான். இந்த எட்டர்னல்ஸ் படத்தை எப்போ தான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவான்னு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் இதை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே அஃபிஷியலாக சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் எட்டர்னல்ஸ் படத்தை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வர January 12th ப்ரீமியர் பண்ணுறோம்னு. அந்த January 12th இன்னைக்கு தான், இன்னைக்கு மதியம் 1:30 இந்த எட்டர்னல்ஸ் படத்தை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. அடுத்து ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த படம் December 16th தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன ஆல் சென்டர்ல பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. இந்த படம் 1.5 billion கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படம் எப்போதான் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும்னு ஏகப்பட்ட பேர் எங்களை கேட்டீங்க. அதற்கான ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. என்னன்னா, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தை இப்போதைக்கு வெளிநாட்டில் வர February 28th ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போறாங்களாம். அதே மாதிரி இந்தியாவில் எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னா March 1st ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். மோஸ்ட்லி இந்தியாவில் ப்ரீமியர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒன்று புக் மை ஷோவில் ரிலீஸ் ஆகும், அப்படி இல்லைனா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தான் ஸ்ட்ரீமிங் ஆகும். ஏன்னா மார்வல் ஸ்டுடியோஸோட மூவி எல்லாமே இப்போதைக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் கிட்ட தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படமும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாருக்கு போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். March 1st தான் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து நம்ம எச் வினோத் டைரக்ஷனில் ஏகே மற்றும் கார்த்திகேயா சேர்ந்து நடிகிற படம் வலிமை. இந்த படம் இப்போதைக்கு சம்மருக்கு தள்ளி போயிருக்கு. வலிமை படத்தை ஆல்ரெடி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜில் தான் டப்பிங் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்த தகவல் படி வலிமை படத்தை கன்னடா மற்றும் மலையாளம் லாங்குவேஜிலும் டப் பண்ணுறாங்களாம். இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் சொல்லி 5 languages ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த வலிமை டீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சினிமா ரசிகன் சேனலுக்கு.